சென்னை காவல் ஆணையகரத்தை மூன்றாக பிரித்து உத்தரவு. தாம்பரம் காவல் சிறப்பு அதிகாரியாக ஏடிஜிபி ரவியும் ஆவடிக்கு சந்தீப் ராய் ரத்தோரும் நியமனம். ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் சாதகமான இடங்களில் கேமரா பொருத்தி கண்காணிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. கூடலூரில் இருந்து தப்பிச் சென்ற ஆட்கொல்லி புலி மசினக்குடியில் மேலும் ஒருவரை கொன்றது. புலி தாக்கி அடுத்தடுத்து நான்கு பேர் உயிரிழந்ததால் நீலகிரி மக்கள் அச்சம். தமிழ்நாட்டில் ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடியில் இரண்டு நாட்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகள், சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. கோடநாடு கொள்ளை வழக்கின் கூடுதல் விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல். போலீஸ் தரப்பில் கூடுதல் அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணை 29 தேதிக்கு ஒத்திவைப்பு. குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னையில் பாராட்டு விழா. வெற்றியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். ஹரியானா மாநில துணை முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகள் போராட்டம். தடுப்புகளை தாண்டி சென்றவர்கள் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்ததால் பரபரப்பு. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை நெருங்கியது. அரசியல் கட்சி தலைவர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. கோபி சுற்று வட்டாரத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் 5000 நெல் மூட்டைகள் சேதம். மழையில் நனைந்து வீணாக்கிய நெல் மூட்டைகளுக்கு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 94வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மரியாதை. சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் அமைச்சர்கள், திரை உலகினர் அஞ்சலி. ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடத்திற்கு முன்னேறிய கௌதம் அதானி. ஓராண்டில் சொத்து மதிப்பு 261% அதிகரிப்பு. தினசரி வருவாய் 1000 கோடி ரூபாயாக உயர்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.